ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ வெளிநாடுகளில் பார்த்தீங்கனாக்கா ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து களத்தில் இறங்கி வேலை ஆரம்பிச்சாங்க அப்படிதான் சொல்லணும். படத்தோட ப்ரொமோஷனுக்காக அமெரிக்காவில் ஏற்கனவே வேட்டையின் படத்தோட இந்த ப்ரொமோஷன் பஸ் ஒன்று ஒரு வேன் ஒன்று ஓடினு இருக்கு. இப்போ கனடாவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா டொரண்டோவில் ரோட் ஷோ நடத்த போகிறாங்க. கட் அவுட் லான்ச்சுக்காக ஒரு ஈவெண்ட்டே நடத்த போகிறாங்கன்னா பார்த்துங்க, அந்த அளவுக்கு ஒரு வேற லெவலில் ஒரு ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க. காரில் பேனராக இருக்கட்டும், டிஷர்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரீ ப்ரொமோ கிட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பண்ண போகிறாங்க அங்கே. ஸோ வேற லெவலில் இறங்கி சம்பவம் பண்ண போகிறாங்க. இதுதாங்க உண்மையான சம்பவம். வெளிநாடுல இந்தமாரி செலிப்ரேஷன்லாம் மற்ற நடிகர்லாம் நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. அடுத்தது எபிக் சினிமாஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வேட்டையின் படத்தை அவங்களுடைய ஃபார்மெட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த எபிக் ஃபார்மெட்டில் எந்தெந்த தேட்டர்லாம் அவைலபிளாக இருக்கோ அந்த தேட்டரில் நீங்கள் போய் இந்த படத்தை பார்க்கலாம். அந்த ஃபார்மெட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுங்க. ஸோ இது ஒரு கூடுதலான ஒரு சிறப்பம்சம். நல்ல ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், ஒரு லார்ஜர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், நார்மல் தேட்டரை விட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணாக்கா இந்த தேட்டர்லலாம் நீங்கள் போய் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு சில தேட்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த படத்துடைய முக்கியமான நடிகர் ராணா அவர்கள் பற்றினாக இப்போ வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரஜினி சாரோடைய படங்கள் எப்போதுமே வந்து அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கணும், அதுக்குன்னு ஒரு தனி மாஸ் எலமெண்ட் இருக்கும், ஆனால் அதெல்லாம் உடச்சிருந்து இந்த படம் ரஜினி சார் பண்ணதே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரஜினி சார் ஆக்சுவலி இந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுன்றது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் அந்த கதை அந்த கருத்து அதெல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரஜினி சாருக்கு உண்டான அந்த மாஸ் பிரசன்ஸ் ஸ்டைலிஷான மூமெண்ட்ஸ்லாம் அது ஒரு பக்கம். ஸோ பெரிய கேஸ்ட் இந்த படம். ஆனால் நீங்கள் வந்து எதிர்பார்க்காதெல்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்டோரி மாரி இல்லாமல் ஒரு ஜுடிஷியரிக்கும் ஒரு போலீஸுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில நபர் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கும் நடக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு மோதல் தான் இந்த படம் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருந்தாரு. எக்ஸாக்டாக அவர் சொன்ன வேர்டை நான் யூஸ் பண்ணல, ஸோ மன்னிச்சுங்க. ஸோ அவர் ஒரு வேர்டு யூஸ் பண்ணி அழகாக ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமும் ஒரு எதிர்பார்ப்பும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அவர் பேசுகிற அந்த வீடியோக்கான லிங்க்கு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள்.